கவிமன்னன் வாலியின் கவிதைகளை தீண்ட முடியாத சாவின் கொடுங்கரங்கள் படைத்தவனை பறித்து கொண்டு போய்விட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டில் நான் சென்னை மாநகரத்திற்கு முதல் முதலாக வந்த நாளில் ஒளிப்பதிவாளர் ஆர் சுப்பாராவ் அவர்கள் இல்லத்தில் தங்க நேர்ந்தமையால் அதே இல்லத்தில் தங்கியிருந்த கவிஞர் வாலி அவர்கள் படகோட்டி படத்துக்கு எழுதிய பாடல்களை என்னிடம் காட்டியபோது போது போனவன் நான் அவர் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை தந்திருக்கிறார் அது மட்டுமல்ல பாண்டவர் பூமி கிருஷ்ண விஜயம் அவதார புருஷன் இவை நாத்திகர்களும் பகுத்தறிவாளர்களும் கூட அந்த சொற்களிலே அந்த பாடல் வரிகளிலே லைக்கக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருந்தது மரியான் வரை அவர் பாடல்களை படைத்திருக்கிறார் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய அன்னை பார்வதி அம்மையார் அவர்கள் இந்த தமிழகத்து மண்ணில் காலெடுத்து வைக்க அனுமதிக்கப்படாமல் திருப்பப்பட்டார் என்ற செய்தி அறிந்து அவர் எழுதிய கவிதையில் விமானமும் அழுதது விமானத்தின் ரெக்கைகளும் கதறின என்று எழுதினார் செங்கொடியினுடைய துயர மரணத்தை தன்னுடைய கவிதை தீ நாக்குகளாலே உணர்ச்சி ஊட்டிய அந்த கவிஞன் எத்தனையோ நிகழ்ச்சிகளில் அவரோடு பங்கேற்றிருக்கிறேன் தேவுத்திடலில் என்னை அவர் வாழ்த்தி மறக்க முடியாது அவர் அனைத்தையும் கடந்த அரசியல் எல்லைகளெல்லாம் கடந்து கவிதா மண்டலத்தினுடைய பேரரசனாக திகழ்ந்தார் இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டியவரை காலன் பறித்தாலும் கவிஞனுக்கு மரணமில்லை கவிமன்னன் வாலிக்கு மரணமில்லை அவர் கவிதைகள் தமிழ் இருக்கும் வரை நிலைத்திருக்கும் வாரியின் புகழ் வாழ்க